அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை, தவக்காலத்தினுடைய 3ஆம் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 17-19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இணையற்ற இயேசுவினுடைய பெயராலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தவக்காலத்தினுடைய 3ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே இறைவன் குறிப்பாக நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய விருப்பத்தின்படி, இறைவனுடைய வார்த்தைகளின்படி, இறைவன் மோசை வழியாக கொடுத்த அந்த கட்டளைகளின்படி நம்மை ஒவ்வொருவரையும் வாழ இறைவன் அழைக்கிறார். இணையற்றி வாசகத்தில் பார்க்கிறோம், இயேசு போதிப்பவர்களை விட போதிப்பதை கடைபிடித்து வாழ்கிறவர்களைத்தான் அதிகமாக அவர் பாராட்டுகிறார், நேசிக்கிறார் என்று சொன்னால், இணையற்றி வாசகத்திலே இவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் கற்பிக்கிறவன், அதாவது இறைவனுடைய கட்டளைகள் இறைவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கடைபிடிக்காமல் கற்பிக்கிறவன் விண்ணரசிலே மிகச்சிறியவன் என கருதப்படுவான் என்று சொல்கிறார். அதே வழியிலே இவற்றையெல்லாம் கடைபிடித்து கற்பிப்பவன், தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கி அதை கற்பிக்கிறவன் விண்ணரசிலே பெரியவன் எனப்படுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே இறைவனுடைய கட்டளைகளை, திருச்சட்டத்தை, இறைவார்த்தையை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில வாழ்கிறவர்களைத்தான் இறைவன் அதிக அதிகமாக நேசிக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் போதிக்கிறவர்கள் அல்லது மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் போதிப்பதை போன்று, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதை போன்று வாழ்கிறவர்கள் வெகு சிலர் தான். அவைதான் பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள், அதாவது ஒரு முனிவரிடத்தில் சென்று ஒரு தாய் தன்னுடைய மகனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய மகன் அதிகமாக இனிப்பை அவன் சாப்பிடுகிறான், ஆகவே அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவனை இந்த ஒரு பழக்கத்திலிருந்து மாற்றுங்கள் என்று சொல்லி கேட்கிற பொழுது அந்த முனிவரும் என்ன சொல்வார், இன்று போயிட்டு ஒரு வாரம் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுவார். ஒரு வாரம் கழித்து மீண்டுமாக அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அந்த தாய் வருகிற பொழுது அந்த முனிவர் அந்த குழந்தையிடத்தில் கூப்பிட்டு, இனிமேல் இந்த இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உன் உடலுக்கெல்லாம் நோய் வரும், அதனுடைய பல்லெல்லாம் கேடாயிரும் என்று சொல்லி அறிவுரை கூறினாராம். உடனே இந்த தாய், இதை ஏன் சொல்வதற்கு ஒரு வாரம் நீங்கள் எடுக்க வேண்டும், இதை நான் அழைத்து வந்த போதே வந்த முதல் நாளே நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி அந்த முன்னேறிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், இந்த ஒரு பழக்கம் என்னிடத்திலும் இருந்தது, ஆகவே இந்த ஒரு பழக்கத்தை நான் மாற்றிக்கொண்டால் மட்டுமே இந்த ஒரு குழந்தைக்கு என்னால் அறிவுரை கூட முடியும், அந்த குழந்தைக்கு புத்தி சொல்ல முடியும், ஆகவேதான் என்னை மாற்றிக்கொள்வதற்காக இந்த ஒரு வாரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி அந்த முனிவர் அந்த தாய்க்கு பதில் சொல்வதாக ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள், ஒரு கதையை சொல்வார்கள். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் போதிப்பவர்கள் அல்லது அறிவுரை கூறுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் போதிப்பதற்கும் அவர்கள் சொல்லுகிற அறிவுரைக்கும் எதிராகத்தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைதான் இயேசு கிறிஸ்து குறிப்பாக இந்த இறைவார்த்தையின்படி வாழ்கிறவர்கள், திருச்சட்டத்தின்படி வாழ்கிறவர்களை எந்த அளவுக்கு உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இயேசு ஒரு வீட்டில் போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது, உன்னுடைய தாயும் சகோதரம் உன்னை பார்ப்பதற்காக வெளியிலே நின்று கொண்டிருக்கார்கள் என்று சொல்லி சிறுகள் சொல்லுகிற பொழுது அவர் சொல்வார், என்னுடைய தாயும் சகோதரனும் யார்,
இந்த இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்களை என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வார். ஆக அந்த இடத்துல இந்த இறைவார்த்தைகளை அதிகமாக கடைபிடிக்கிறவர்கள், திருச்சட்டத்தை அதிகமாக கடைபிடித்து வாழ்கிறவர்களை இறைவன் தன்னுடைய இரத்த உறவுக்கு இணையாக அவர்களை உயர்த்துகிறார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நானும் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இதுதான். ஒரு எல்கேஜி குழந்தை எடுத்த உடனே 10ஆம் கிளாஸ் அல்லது கல்லூரி படிக்கிற அந்த ஒரு நிலைக்கு அந்த எல்கேஜி குழந்தை வராது. அந்த குழந்தை எல்கேஜியில் படிக்கிற பொழுது ஏபிசிடி என்று சொல்லிதான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும். ஆனால் படிப்படியாக சென்றுதான் 10 மற்றும் கல்லூரிக்கான அந்த அறிவை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும். அதே போன்றுதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால்தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போன்றுதான் ஒவ்வொரு தவக்காலமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்வதற்கு அது வழிவகை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவக்காலம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இயேசுவினுடைய கட்டளைகளை திருச்சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரே நாளிலே வாழ்வாக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருச்சட்டத்தையும் ஒவ்வொரு கட்டளைகளையும் நம்முடைய வாழ்வாக்க நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் வருகிற நாட்களிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வாக மாறும். வாழ்வாக மாறுகிற பொழுது இறைவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல சாட்சிகளாக நம்மால் வாழ முடியும். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த தவக்காலத்தில் இந்த ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய போதனைகள் நிறைய இருந்தாலும் அதில் ஒரு போதனை அல்லது ஒன்றோ இரண்டோ எனக்கு பிடித்தமான அந்த திருச்சட்டத்தை அந்த இறைவார்த்தை உடைய போதனையை நான் வாழ்வாக்குவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அதை நம்மை வாழ்வாக்குறோம் என்று சொன்னால் அடுத்த தவக்காலம் வருகிற பொழுது இன்னும் அடுத்த ஸ்டெப் அல்லது அடுத்த நிலைக்கு நாம் கடந்து செல்வதற்கு இறைவன் விரும்புகிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஆகவே இந்த தவக்காலத்தில் இறைவனுடைய போதனையை இறைவனுடைய திருச்சட்டத்தை இறைவனுடைய கட்டளையை நாம் வாழ்வாக்க தீர்மானம் எடுப்போம். அதுக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் தொடர்ந்து இறைவனிடத்துல இந்த தவக்காலத்தில் அதிகமாக நம்முடைய ஜபத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, நீர் அதிகமாக விரும்புவதும் நேசிப்பதும் உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிறவர்களைத்தான். ஆகவே நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய இறை வார்த்தையை உம்முடைய திருச்சட்டத்தை உம்முடைய போதனையை உம்முடைய வாழ்க்கையிலே படிப்படியாக கடைபிடித்து உமக்கு பிரியப்பட்ட ஒரு மகனாக மகளாக மாற எங்களுக்கு அருள் தாரும். இந்த தவக்காலத்திலே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.